வணக்கங்க. இப்போ ஒரு செய்தி வந்து இணையதளத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதாவது கமல் அவர்கள், அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடித்து வரும் விக்ரம் படம் ஷூட்டிங் இப்போ நின்றுருக்கு. இப்போ ஷூட்டிங் பழையபடி ஆரம்பிக்க போகிறாங்க. படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு எப்போ வெளியிடலாம் அப்படின்னு கனகராஜ் அவங்களாம் யோசிச்சுன்னுக்கிறப்ப கமல் அவர்கள் சொல்கிறாருங்கன்னா, தீபாவளி அப்போ படத்தை வெளியிடணும், தீபாவளி அப்போ தான் படம் வருது அப்படின்னு கமல் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களாம். இப்போ அது இணையதளத்தில் சொல்லின்னு வராங்க. ரஜினி ரசிகர்கள் இதை பார்த்துட்டு எல்லாம் காமெடி பண்ணி உழுந்து வந்து சிரிச்சுன்னுக்கிறாங்க. ஏன்னா பாருங்கள், தீபாவளி அப்போ என்ன படம் வருது, தலைவரோட அண்ணாத்த படம் வருது. அதை ஏற்கனவே அறிவிச்சாச்சு, பல மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சாச்சு. அது கூட போட்டியாக கமல் அவர்கள் தன்னுடைய விக்ரம் படம், சொந்த தயாரிப்பில் வர்ற லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படத்தை வந்து வெளியிடுறாராம். அவர் போட்டி அவருடைய தில்ல அவருடைய இதை காட்டுறாருங்களாம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிங்க, கமலுக்கு எப்பயுமே ரஜினி அவர்கள் மேலே பொறாம ஆதி காலத்திலிருந்தே பொறாம. அவர் என்னடா நம்ம சிவப்பு அழகாகிறோம், இவர் கருப்பாகிறவர், நம்ம படம் ஓட மாட்டேன்னு, நம்ம அப்படியே 60 கால் பாய்ச்சலில் நடிச்சு வரோம், ஆனால் நம்ம படம் ஓட மாட்டேந்து, இந்த மனுஷன் வந்து கண் நிற்கிறாரு, அப்படி ஒரு ஸ்டைல் மாதிரி சுற்றுறாரு, கண்ணாடி தூக்கி போடுறாரு, ஆனால் படம் சக்கப்போடு போடுது, நம்ம படம் ஊற்றி முடியணும் போடுது. இந்த மாதிரி கமல் படமும் ரஜினி படமும் ஆதி காலத்துலேருந்தே வெளியிட்டு, கமல் படம் பலத்த தோல்வி, நிறையா படம் பயங்கர வெற்றி அடையுது ரஜினி படங்கள். இவர் மாஞ்சி நடிச்சிருப்பார், படம் புட்டுக்கும். ரஜினி அவர்கள் அப்படி சூப்பராக கதையம்சமாக காமெடி பண்ணி அட்டகாசமாக பண்ணிட்டு போயிருப்பார், அவர் ஜாலியாக பண்ணிட்டு போயிருவார், பட்டம் பிச்சின்னு ஓடும். இதெல்லாம் கமல் அவர்கள் பொறாம ஆதி காலத்திலேருந்து பாருங்கள். இன்னும் அந்த பொறாம தொடருது பாருங்கள். அண்ணாத்த படம் வெளியே தீபாவளிக்கு வெளியிடுறாங்க. சன் டிவி அறிவிப்பு வெளியிட்டு பல மாதங்களாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த படம், இப்போ அதுக்கு போட்டியாக வெளியிடுறாருங்கன்னா, படத்தை வேக வேகமாக எடுத்து முடித்து அண்ணாத்த படத்தை கூட வெளியிட்டு அவருடைய இவர் நாம தான் பெரியாளுன்றது காட்டுறாங்களாம். அது இணையதளத்தில் விசாரித்த வரைக்கும், சில இதெல்லாம் ட்வீட் பார்த்த வரைக்கும் கமல் என்ன நினச்சினுக்கிறாருன்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இப்போ வரல இல்லைங்களா, அதனால் நிறைய ரசிகர்கள் வந்து ரஜினி அவர்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. ரஜினியை வந்து இப்போ விட்டு போயிட்டாங்க, ரஜினி ரசிகர்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்போ ரஜினிக்கு வந்து மவுசே இல்லையாம், அவர் ரசிகர்லாம் குறைஞ்சிட்டாங்களாம், கம்மியாக இவர் நினச்சிக்கிறாரு. கமல் அவர்களே ஒன்று புரிஞ்சுங்க, ரஜினி அவர்களுக்கும் அவர்கள் ரசிகர்களுக்கும் உண்டான பந்தம்ன்றது எப்படி தெரியுங்களா, அப்பா பிள்ளை உறவு மாதிரி, அதோ தெய்வீக பந்தம் மாதிரி. மனசாபங்கள் வரும், ஆனால் அடுத்த நாளே பேசிக்குவாங்க. அதாவது என்னன்னா, தலைவர் மேலே நாங்கள் கோச்சிக்குவோம், தலைவரை கூட அன்பால் கூட நாங்கள் திட்டிருப்போம், ஆனால் அவரை வேற எவனாவது வந்து திட்டினீங்க, ஏதாவது கேலி கிண்டல் பண்ணீங்க, பிச்சு பெடல் எடுத்துருவோம். இதுதான் ரஜினி ரசிகர்கள் மனநிலை, இதுதான் எங்கள் மனநிலை, அதை புரிஞ்சுங்க. எந்த காலத்திலையும் ரஜினி அவர்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் நினச்சினுக்கிறீங்களா, அவர் விட்டு நாங்கள் வந்து அப்படி மனஸ்தாபத்தில் போயிட்டோன்னு, வாய்ப்பே இல்லை. தலைவர் அவர்கள் என்றைக்குமே எங்கள் தலைவர் தான் அவர், அவரை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மனசாபெல்லாம் இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லாம் நிறைய பேர் பஞ்சாப் பறந்து போயிடுது. எலெக்ஷன் முன்னாடியே பாதி ரசிகர்கள் வந்து மறந்துட்டு தலைவர் பேரில் உயிராக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அதை பற்றி யாரும் கவலைப்படல, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் திரும்பவும் அவர் பேரில் உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உங்களுடைய பாட்சானம் இங்கே பலிக்காது, புரியுதுங்களா. அண்ணாத்த படத்தை கூட மோதனீங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி, உங்களுக்கு தான் தலைவலி, புரிஞ்சுங்க. உங்கள் படம் ஏற்கனவே வந்து உங்கள் படம் இப்போ சமீபத்தில் எந்த படமும் ஓடலை, ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கடைசி படம் தர்பார் வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு இருக்கார். சாதாரண வெற்றி இல்லை, அது முன்னாடி சொல்லவே தேவையில்ல. 3-4 படம், கபாலி, 2.0, பேட்டை, எப்படி பாருங்கள், கண்டினியூவாக தலைவர் படம் ஒரு படம் கூட மிஸ்ஸிங் ஆகலை. கடைசி தர்பார் வரைக்கும் பேய் ஓட்டம் ஓடிக்குது, அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னா, அவர் கூட மோதி நீங்கள் தான் அப்படி பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டுறீங்க. அதுவும் இல்லாமல் தமிழ் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்தாங்க, அது ஒரு பொறாம. அந்த அதில் வாழ்த்தந்தலையே நீங்கள் ஒரு அப்படியே இக்கு வச்சு குத்திருந்தீங்களே. அதாவது ரஜினி நடிக்கலை, அவர் நடிகராக வந்து நின்னதுக்கே அவார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பட்டுப்படாமல் அப்படியே குத்துனீங்க. என்ன ஆள் நீங்கள், இன்னும் நீங்கள் திறந்தவே இல்லையா. இந்த எலெக்ஷனில் கூட பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்களா, சப்போர்ட் பண்ணி நிறைய
ஒரு சில ரசிகர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டதாகவே வந்து இணையதளங்கள்லாம் சொல்லி நிற்காங்க, புரியுதுங்களா? ரஜினியோட ரஜினி வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்கோசமே உங்களுக்கோசம் ஓட்டு போட்டதான் நிறைய ரஜினி ரசிகர்கள் வந்து உங்களை உயர்வாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, உங்கள் புத்தியை காட்டிட்டீங்க பார்த்தீங்களா. எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே நான் அண்ணாத்த படத்துக்கு போட்டியாக விக்ரம் படத்தை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருந்தவே மாட்டிங்களா? எந்த காலத்துலையும் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? இப்படி தானே அவங்க இது போடுறாமல் போடுறாமல் பொச்சரிப்பு இப்படியே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுவீங்களா? ஏன் கமல்ஜி இந்த மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு ரஜினி அவர்கள் ஆதி காலத்திலேருந்தே உங்களை வந்து உயிர் நண்பராக உங்களை எப்படி எப்படின்னா உங்களை பாராட்டின்னு வர்றார். கமல் அவர்களை பார்த்து தான் நான் நடிப்பே கற்றுக்கினேன், அவர் வந்து எனக்கு குரு அப்படி இப்படின்னு வயதில் மூத்தவராக இருந்தாலும் உங்களை எங்கேயாவது விட்டு கொடுத்துருக்காரா சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் பேரில் ஒரு பாசம் வச்சுன்னு ஒரு உயிருக்கு உயிராக பழகினிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நண்பரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவர் கேலி கிண்டல் பண்ணின்னு வரீங்க. அவர் ஆதி காலத்தில் உண்ணாவிரதம் இருந்தப்போ உண்ணாவிரதம் போய் பாராட்டிட்டு வரணும், வெளியில் வந்து உண்ணாவிரதம் ஆயுது அப்படின்னு கேட்டீங்க, கிண்டல் பண்ணிங்க. மறந்துட்டோன்னு நினைக்கிறீங்களா? மறக்க மாட்டோம். நீங்கள் உள்கூத்தாளுன்றது தெரியும், இன்னும் பொறாமல் உணர்ச்சி ஒன்றும் இருக்கா. அரசியல் வந்து அவர் ஏதோ தெய்வாதீனமோ அரசியல் வரலை, வந்திருந்தாலும் அவங்க தப்பாலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் அரசியலில் நின்று இன்னும் ஜெயிச்சுருவீங்கன்ற மெதப்பில் வந்து இப்போ ரஜினி அவர்கள் மோத போகிறேன்ற மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அவர் பாவம் மனுஷன், அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயின்னுக்கிறார். எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படாமல் உங்களை மாதிரி ஆள் தான் சில பேர் தான் வந்து பதவிக்கு மோகத்துக்கு ஆசைப்பட்டு அல்லல் பட்டு நிற்கிறீங்க. அவர் தேடி வந்த பதவியை வேணான்ட்டு உட்காந்துக்கிறார் மனுஷன். தன்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்து அரசியலுக்கு வராமல் இருந்த உலகத்திலேயே ஒரே ஆள் அது ரஜினி மட்டும்தான். தேடி வந்த பதவி எல்லாத்தையும் தூக்கடைச்சி உட்காந்துக்கிறார் மனுஷன். சரி போனது போகட்டும். இப்போ அண்ணாத்தா படத்துக்கு எதிராக விடப்படன்றீங்களே, நீங்கள் தான் பாதிப்பீங்க. தலைவருக்கு இன்றைக்கும் 100 பேர் எடுத்துக்கினா 80 பேர் 70 பேர் ரஜினி ரசிகர்கள் தான். உங்களுக்கு 10 பேர் இருப்பாங்களான்றதுலே அதிசயம் ஆச்சரியம் தான். ஏன் உங்கள் நிலைமை உங்களுக்கு இப்போ புரியலையா? எலெக்ஷனில் நின்னீங்களே, ஊர் ஊராக போனீங்களே, எங்கே கும்பல் வந்ததா சொல்லுங்க. எங்கே கும்பல் வந்ததா? எங்கேயாவது கொஞ்சம் கும்பல் வந்ததா? ஓண்டு வந்துருங்க கும்பல். மற்ற இடத்துல எத்தனை இடத்துல இஎஸ்சின்னு போனீங்க? அதுலேருந்தே உங்கள் நிலைமை தெரிய தேவையில்ல. என்னடா நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்னு இதில் இந்த லட்சத்தில் ஏற்கனவே இப்போதான் வந்து ரஜினி ரசிகர்கள் சில பேர் வந்து உங்கள் அரசியல் ரீதியாக உங்கள் பேரில் ஓட்டு போட்டு ரஜினியோட நண்பருன்றதுனால உங்கள் பேரில் கொஞ்சம் பாசம் வச்சுருந்தாங்க. அதையும் கெடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து போட்டி போட போகிறேன் அப்படின்ட்டு போட்டியை ஜெயிக்க போகிறது தலைவர் தான், எங்கள் தலைவர் ரஜினி தான். நீங்கள் பக்கத்தில் கூட வரப்போகிறது கிடையாது, ஊத்தி மொழின்னு போக போகிறீங்க. இப்போ இணையதளத்தில் ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தீங்களா, வாங்க மோதலாமா, மோதலும் முடிவு பண்ணிட்டீங்களே, வாங்க மோதலாம், துண்டை காணான் துணியை காணான்னு வர போகிறீங்க கமல்ஜி அவர்களே. இதுதான் நடக்க போகுதுன்னு ரஜினி ரசிகர்கள்லாம் பயங்கரமாக அப்படி ஒரு அன்போடு கலந்து சவால் விட்டு நிற்கிறாங்க. நீங்கள் சவால் விட்டீங்க, அவங்களும் விடலை. நீங்கள் தான் வீணாக வந்து தலைவர் கூட மோத போகிறேன்றீங்க படத்தில், மோதிப்பாருங்க. உங்கள் அப்போ லட்சணம் உங்களால் தான் தெரியப்படும், தெரியும். மொத்தத்தில் தீபாவளி அன்னைக்கு அண்ணாத்த படத்தை கூட உங்கள் விக்ரம் படம் மோதி மூக்கடி தான் படப்போகுது. அப்படியாவது பட்டு திருந்தீங்கன்னா உங்களுடைய நல்லது, இல்லை திருந்தலை நான் இப்படித்தான் போவேன்னா போய் தொலைங்க. உங்களை யாராலுமே திருத்த முடியாது அப்படின்றது தான் உண்மை. நன்றி.